வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு லெஜெண்டோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இப்ப சூசன் கிளானோட தலைவருக்கு நம்ம குவான் எழுதி அனுப்பினால அந்த டெஸ்ட் பேப்பரை பார்த்ததும் அவனுக்கு அந்த மறுபிறப்பு மருந்து தர முடிவு பண்றாரு. அதே நேரத்துல ஷென்ன கூப்பிட்டு போக மலை வீட்டை சேர்ந்தவங்க வராங்க. அப்ப ஷென்ன அவங்க கிட்ட வானை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு கேக்க, ஆனா அவங்க பாக்கலன்னு போய் சொல்லி ஷென்ன வர சொல்றாங்க. ஆனா ஷென் கொஞ்ச நாளைக்கு ஈவில் கிளான்லயே இருக்குன்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறா. அப்ப அன்சி ஒரு பார்சலை எடுத்துட்டு வர்றத ஷென் பார்த்து, அன்சி இந்த கயிறுல இருக்கிற முடிச்ச நீயா போட்ட? இல்ல, இது என்னோட மாஸ்டர் தான் போடுவாரு. ஓ, அப்படியா, சரி நீ போ. அப்ப ஷென்னுக்கு அதே மாதிரி ஒருத்தர் அவளுக்கு மாசம் மாசம் மெடிசன் அனுப்புவார்ல, அது அவளுக்கு ஞாபகம் வருது. அப்ப திடீர்னு அங்க சூசன் கிளானோட தலைவனோட சீடன் அங்க குவானுக்காக அந்த மூலிகையை எடுத்துட்டு வரான். டேய் யார்டா நீ? திருடனா? அன்சி, அவன் திருடன் இல்ல, சூசன் கிளான சேர்ந்தவன். அப்ப குவான் அங்க வரான். என்ன நடக்குது? உடனே அந்த மூலிகைய அவன் குவான் கிட்ட தரான். இத அவன் ரெடி பண்ணிட்டானா? அப்ப ஒரு பிளாஷ்பேக் வர, அதுல குவானும் அந்த மருத்துவரும் சின்ன பசங்களா இருக்காங்க. அப்ப அந்த மருத்துவரோட அப்பா இறந்து போயிட்டார் போல. அதாவது அவங்க குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. 30 வயசு ஆன பிறகு அந்த குடும்பத்தோட வாரிசு இறந்து போயிருவாங்க. அதனாலதான் அந்த மருத்துவரோட அப்பாவும் இப்ப இறந்து போயிட்டாரு. ஹான், என்னோட அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, உன்னால கண்டிப்பா அந்த சாபத்தை முறியடிக்க முடியும்னு அவர் நம்புறாரு. கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். இத வந்து குவான் நினைச்சு பாக்குறான். சரி நீ போ. இல்ல, இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் பாத்துட்டு போறேனே. அன்சி, அவனை பிடிச்சு வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு குவான் போறான். இப்ப நம்ம லேடிஸ காமிக்கிறாங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னா போய் சாப்பிட்டுவா, இல்ல அங்க போனா மாஸ்டர் இருப்பார்ல, அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். ஏண்டி இன்னுமா அவனை பார்த்து பயப்படுற? இங்க இருக்கிறவங்களே அவரை பார்த்து பயப்படும் போது நான் அவரை பார்த்து பயப்பட மாட்டேனா என்ன? இப்படிப்பட்ட பயந்தாங்கோலி கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே? நான் ஒண்ணும் பயந்தாங்கோலி இல்ல. சரி பேய் அக்கா, நீங்க ஏன் கோல்டன் இமோட்டல் மேல இவ்வளவு காண்டா இருக்கீங்க? அவன் என்னோட தாத்தாவை கொண்டுட்டான். இப்ப அதே சமயத்துல டீக்கன் ஈவில் கிளானுக்கு வரான். அப்ப லின் வந்து அவரை பார்த்துட்டா, நீங்க என்ன இங்க பண்றீங்க? என்ன விடுங்க, நீங்க ஏன் ரோந்து பணியில இருக்கீங்க? அப்ப நீங்க டார்க் ஆர்ட்ஸோட கேப்டன் இல்லையா? அப்படிலாம் இல்ல, நான் சும்மா இங்க வந்தேன். சரி, நான் வந்த விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு சியா பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன். இப்ப சியாவை இங்க இருந்து அனுப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லி டீகன் கேங்லிங்க பத்தி சொல்றான். இந்த பக்கம் சீக்கி இன்னும் கியான்ஷினா கூப்பிட்டு வரலன்னு சீமாராங் சொல்ல, அதை கேட்டதும் சாயா, என்ன சீக்கி இன்னும் வரலையா? அந்த லூசு மறுபடியும் இங்க வர வழிய மறந்துட்டாளா? மிஸ் ஜியா, உங்களுக்கு சீக்கிய தெரியுமா? அட, எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி அவ எப்படியோ சமாளிக்கிறா. மாஸ்டர், சீக்கிய இவ்வளவு நாளா இங்க இல்ல, அவ எங்க இருந்தா? அவ சாயாவுக்காக அழிவில்லாத அமுதத்தை தேடி போனான். சரி நண்பா, சூரிய மேல ஒரு கண் இருக்கட்டும். சரி, அப்புறம் ஜியா, லீசன் உன் மேல கவலையா இருக்கான், அவனை சமாதானப்படுத்து. மாஸ்டர், நீங்க என் மேல கவலையா இருக்கீங்களா? இல்ல, அட சும்மா சொல்லாதீங்கப்பா, என் தங்கச்சி அப்படி பண்ணிருக்க கூடாது, அதான் நீங்க அவளை நினைச்சு கவலைப்படுறீங்க. நான் அவளை பத்தி கவலைப்படல, நான் கவலைப்படுறது உன்னை பத்தி தான். சாரி மாஸ்டர், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். உடனே சாயா கேங்லிங்க காப்பாற்ற சொல்றா. அதுக்கு லீசனும் ஒத்துக்கிறான். அதே நேரத்துல லின் வந்து சியாவை பார்த்து கேங்லிங்க பத்தி சொல்லிட்டு போக, உடனே சியா வந்து மவுண்ட் ஃபேங்குக்கு போக முடிவு பண்றா. என்னடி பண்ற பேயக்கா? நான் உங்களுக்காக நல்லது பண்ண போறேன், பார்த்தா அப்படி தெரியலையே, உண்மையை சொல்லு. உடனே அவ கேங்லிங்க பத்தி சொல்றா. ஓ, இதா விஷயமா? நீ போக வேணாம். கேங்லிங்க வந்து லீசன் 2 நாள் கழிச்சு காப்பாத்துறேன்னு சொல்லிருக்கான். இல்ல நான் உடனே போறேன், இல்ல போக கூடாது, இல்ல நான் போக தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவ டெலிபோர்ட் மேஜிக் யூஸ் பண்ணி கிளம்பிடுறா. இப்ப அதே நேரத்துல சியாவுக்காக எல்லாருமே வெயிட் பண்றாங்க. உடனே அவ அங்க வரா. பரவாயில்ல, நீ தைரியமானவதான். சரி, நீ கேங்லிங்க உண்மையா விரும்புறல அப்படின்னா அவனை காப்பாத்த உன்னோட பிளட்டை தான் முதல்ல கேங்லிங்க காமிங்க. உடனே அவன் வந்து கேங்லிங்க வர சொல்றா. சரி நான் தரேன், ஆனா நான் என்னோட பிளட்டை தந்த பிறகு நீங்க கேங்லிங்க என் கூட அனுப்பிடணும். கண்டிப்பா. உடனே சியா அவளோட பிளட்டை தரா. அதா உடனே நீ ஃபிங் மலைக்கு கூப்பிட்டு போ. அப்ப சாயா கையில இருந்து பிளட் வருது. இவங்களை சிறையில அடைங்க. என்ன, நான் பிளட்டை தந்தா விட்டுடேன்னு சொன்ன? நான் சொன்னது உண்மைதான், ஆனா உடனே விடுவேன்னு சொல்லலையே. இங்க அதே நேரத்துல லீசன் குவானை போய் பாக்குறா. என்ன வர சொன்னியாமே? ஆமா, நான் கண்டுபிடிச்ச புது மருந்த உன் மேல டெஸ்ட் பண்ண போறேன். என்ன, அட வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மறுபிறப்பு மூலிகைய லீசன் காயத்துல போடுறான். இந்த பக்கம் சியா வந்து லெடி டேங் வந்து பார்த்து அவளை தப்பிக்க வைக்க அவளுக்கு சக்தியை தர மாத்திரையை தந்துட்டு போக உடனே அவ அதை சாப்பிடுறா. அதே நேரத்துல சோரோ வந்து சியா பிளட்டை யூஸ் பண்ணி கோல்டன் இமோட்டல எழுப்ப பாக்குறா. இங்க அதே நேரத்துல நம்ம லீசனோட காயம் அந்த மூலிகையால சரியாயிடுது. அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா மாற அதே நாட்டுல வானம் முழுக்க தங்க ஒளி மின்னுது. எல்லாருமே அதை பாக்குறாங்க. அவன் திரும்பி வந்துட்டானா? உடனே சாயா கிளித்தளத்துக்கு போக முடிவு பண்றான். அதே நாட்டுல கோல்டன் இமோட்டல் திரும்பி வந்த விஷயம் லீசனுக்கு தெரிஞ்சதும் உடனே சாயா போய் பாக்குறான். அப்ப அதான் சொல்றான், நேத்து மிஸ் ஜியா என்கிட்ட பெங் மலைக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க, அப்ப அவங்களுக்கு திடீர்னு காயம் ஏற்பட
அவங்க உள்ள போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல மாஸ்டர், அக்கா தங்கச்சிக்குள்ள நேற்று சண்டை நடந்தது போல உடனே ரீசன் வந்து சாயா சமாதி இருக்கிற இடத்தாண்ட போறான். சாயா நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், வா சாயா என்கிட்ட வா. உடனே சாயா கிட்ட வரா. சோ உனக்கு நான் சாயான்னு முன்னாடியே தெரியும்ல சாயா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல, அதை என்கிட்ட சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன். காட்டு பயில இப்ப அந்த மிங்சூன் வந்துட்டான், அவனை நான் கொல்ல போறேன், ஆனா எனக்கு உன்னோட உதவி வேணாம். நான் எப்படியாவது அந்த மிங்சூனோட சாகா வரத்தை உடைச்சி அவனை கண்டிப்பா கொல்ற வழிய கண்டுபிடிப்பேன். அப்ப ரீசன் சாயாவை தொட போக, ஆனா சாயா உடனே கிளித்தளத்துக்குள்ள போயிடுறா. மிங்சூன் உண்மையிலே இது நீதானா? சோரோ நான் எல்லாமே நீ ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன், அந்த கஷ்டம்லாம் இப்ப உங்களை பார்த்தப்பவே பறந்து போச்சு. இங்க அதே நேரத்துல சாயா அந்த பச்சை மாத்திரை தருவான்ல அவனை போய் பார்த்து அவளுக்காக காங் மாத்திரைய வாங்க சொல்றா. இதான் விஷயமா, வாங்க தரேன், ஆனா என்கிட்ட பணம் இல்ல, நீ எனக்காக பணம் கொடு, நான் உனக்கு அப்புறமா தரேன். என் கடையில விக்கிற மாத்திரைய நானே பணம் கொடுத்து வாங்கணுமா? ஏன் வாங்க முடியாதா? ஆமா என்னால முடியாது, ஏன்னா இங்க நான் உங்களுக்கு பணம் தரணும்னா நாம உறவினரா இருக்கணும். ஓ அப்படியா, உடனே வாங்க இருந்து போறா. இப்ப கட் பண்ண சோறு வந்து கோல்டன் இமோட்டல் இங்க இல்லாத நேரத்துல நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்றா. சாயா இறந்துட்டாளா? ஆமா, அவ இறந்து ஒரு வருஷம் ஆகுது. இப்ப ஈவில் கிளானோட தலைவனா அந்த டீமன் கிங்கோட பையனான அந்த லீசன் தான் அவனா? சரி, டீக்கன் எங்க இருக்கா? எல்லாருமே உங்களுக்காக பெங் மலையில வெயிட் பண்றாங்க. இப்ப கிளித்தளத்துல ஒரு லேடி வந்து எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து அவனோட பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. உடனே சாயா அவங்க கிட்ட போய், நான் உன்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா என்னோட கல்யாண பரிசா நீங்க காங் மாத்திரை எனக்காக வாங்கி தரணும்னு கேக்குறா. சோ இந்த கிராமத்துல இருக்கிற அந்த லேடியோட பையனை சாயா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களோட ரிலேஷனா அவ மாறிடுவா. சோ அவங்களால சாயாவுக்கு அந்த மாத்திரைய வாங்கி தர முடியும். இவன் தான் என்னோட பையன் கனு, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கமா? சரி வா, உடனே மேரேஜ் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அவளும் உன்னோட மனைவியா எடுத்துக்கோ. உடனே சாயா அதுல கையெழுத்து போட்டு அவனோட மனைவியா மாறுறா. இப்ப அதே நேரத்துல லின் வந்து லீசனை பார்த்து சங்க பிரபு திரும்பி வந்ததை பத்தி சொல்றா. அவரு திரும்பி வர காரணமே அந்த சியா தான், அவர் ரத்தத்தால தான் அவரு திரும்பி வந்தாரு. அது எப்படி சியாவோட ரத்தத்தால அவரு திரும்பி வந்தான்னு சொல்ற? ஏன் கியான்ஷின் ரத்தமா கூட இருக்கலாம்ல? இல்ல மாஸ்டர், ஒரு யூகமா சொன்ன யூகமா. அப்ப அவனுக்குள்ள இருக்கிற அன்னியன் திரும்பி வரான். உடனே அவன் லின்ன தாக்குறான். என்ன ஏமாத்திரியா? மாஸ்டர் அமைதியா இருங்க, கேப்டனை மன்னிச்சு விட்டுருங்க. அதாவ் நவுந்து போ. மாஸ்டர் உங்க கண்ணுக்கு என்னாச்சு? நவுந்து போ. உடனே காவலரை கூப்பிட்டு லின்ன நிலவரையில அடைக்க சொல்றான். மாஸ்டர் கேப்டன் உங்க மேல ரொம்ப விசுவாசமானவங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க. வாய மூடு, நீ அவளுக்கு உதவி பண்ணா உன்னையும் நிலவரையில அடைச்சிருவேன், அவளை கூப்பிட்டு போங்க. உடனே அவளை கூப்பிட்டு போறாங்க. இவ உண்மையிலே லீசன் மேல ரொம்ப விசுவாசமானவதான், ஆனா லீசன் இப்படி பண்ணதால நம்ம லீசனே ஒரு புது எதிரிய உருவாக்கிட்டான். இப்ப அதே நேரத்துல கியான்ஷினா காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பனிமலையிலிருந்து வெளியே வர ட்ரை பண்றாங்க. பட் அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் அதுல இருந்து வெளியவே வர முடியல. பனிமலைங்கிறது ஒரு இல்யூஷன் வேர்ல்ட் மாதிரிதான், அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப கியான்ஷின் சீக்கிய கிட்ட, இப்ப சாயா இங்க இருந்தா எப்படி யோசிப்பா? அதே மாதிரி யோசிச்சு பாருன்னு சொல்றான். இப்ப அதே நேரத்துல நம்ம சாயாவுக்கு அந்த மாத்திரைய வாங்கி தராங்க. ஆக்சுவலா அந்த காங் மாத்திரைய பயன்படுத்தினா நம்ம சாயாவுக்கு பழையபடி சக்தி திரும்பி வரும். அப்பாவை அதை சாப்பிட போக அந்த லேகத்தை தடுத்து, அக்கா ஒரு நிமிஷம், இந்த மாத்திரை உங்களோட சக்தியை திரும்பி தரும், ஆனா அது 4 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இது இன்னும் பரிசோதிக்கப்படல, அதனால இதை யூஸ் பண்ண பிறகு என்ன ஆகும் எங்களுக்கு தெரியாது, இதனால நான் பழையபடி மாறுவேன்ல. ஆமா அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவ அந்த மாத்திரைய சாப்பிட்டுறா. உடனே அவ பழையபடி சாயாவா மாறுறா. இப்ப கட் பண்ண கோல்டன் இமோட்டல் எல்லாருக்கிட்டயுமே நம்ம லீசனை பத்தி கேக்குறான். அவன் ஒரு திமிரு பிடிச்சவன், அவன் திமிரு தரத்துனால ரெண்டு கிளான் அழிச்சிட்டான். சோ அவன் சாயா விட திறமையானவன். சரி ஏன் நீங்க அவனை தடுக்கல? கல்லற தீவுல நடந்த போர்ல நாங்க நிறைய பேர் இழந்து பலவீனமா மாறினதுனால எங்களால அவனை எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, இமோட்டல் கிளான்ல கூட இப்ப ஒத்துமை இல்ல. இப்ப அந்த ஷென்னு கியான்ஷினோ ஈவில் கிளானுக்கு சாதகமான ஆளா மாறிட்டாங்க. அப்படின்னா இப்ப முதல்ல இமோட்டல் செக்டர்ல இருக்க கருப்பாட ஒழிக்கணும். அப்ப ஏதோ சத்தம் கேட்க எல்லாருமே வெளியே போறாங்க. பார்த்தாங்க நம்ம சாயா வந்திருக்கா. சாயாவா? உடனே சோரோ சாயா கூட சண்டை போடுறா, ஆனா சாயாவில ஈஸியா அடிச்சு தூக்கி போட்டுடுறா. அப்ப அங்க கோல்டன் இமோட்டல் வரான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஏன் உனக்கு நான் உயிரோட இருக்கிறதுல கவலையா இருக்கா? அது சொர்க்க வாழ்தானே. உடனே அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.